வணக்கம். ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு ஒரு பரபரப்பான த்ரில்லர் படம் பார்க்குறப்போ அதில் 18+ கண்டனும் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு தேவையான 5 பெஸ்ட் ஈரோட்டிக் த்ரில்லர்ஸ் மூவி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படங்கள் வந்து 18+ கண்டனும் அதிகமாக இருக்கும், அந்த சேம் டைம் ரொம்ப பரபரப்பான ஒரு மூவியாகவும் இருக்கும் அப்படின்றதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இருக்காது. நீங்கள் பார்த்துட்டு அதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய முதல் படம் 1992 ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்த பேசிக் இன்ஸ்டிங்க்ட். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி, ஃபஸ்ட்டு சீன்லே ஒருத்தர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாரு. அந்த கொலையை செஞ்சது அவரோட காதலியான ஹீரோயின் மேலே சந்தேகப்படுறாங்க. ஸோ கடைசியில் நம்ம ஹீரோ டிடெக்டிவ் அந்த கொலையை விசாரிக்கிறதுக்கு வராரு. அந்த விசாரணையின் போது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையில் ஒரு லவ் ஏற்படுது. கடைசியில் அந்த லவ்வுக்கு அப்புறமே வந்து அந்த கொலையை செஞ்சது யாருன்னு சொல்லி கடைசியில் கண்டுபிடிச்சாங்களா, இந்த இவங்க ரெண்டு பேரோட லவ் வந்து என்னாச்சு அப்படின்றத ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டோட ஒரு நல்ல ஒரு அருமையான திரைக்கதை அமைச்சு இந்த படத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் படம் ஆரம்பித்து ஹீரோயின் மேலே சந்தேகப்பட்டு அவங்களுக்கு விசாரணை கூட்டு போவாங்க. அந்த ஃபஸ்ட்டு சீன்லேயே ஹீரோயின் வந்து நம்மளை வந்து படத்துக்குள்ளார கொண்டு போயிடுவாங்க. அந்த சேம் டைம் அவங்கள வந்து ரொம்பவே ரசிக்க வச்சுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சீன் வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமே வந்து ஹீரோவுக்கு ஹீரோயினை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்பே வந்து ஒரு மாதிரி சபலப்பட்டு, ஆண்கள்னாலே சபலப்படுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி சபலப்பட்டு அவங்க மேலே வந்து லைட்டாக ஆசை வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இவர் விசாரிக்க ஆரம்பிப்பார். கடைசியில் ஒரு வழியில் அவரோட ஹீரோயினோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பார். அவங்க மேலே லவ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ அதுதான் இந்த படத்தோட கதை. கடைசியில் ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டோட ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேயோட சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, பட் அந்த படம் அந்தளவுக்கு பெருசாக இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதனால் அந்த படம் பார்க்கல. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய படம் நாக் நாக். இந்த படம் 2015 ஒரு நல்ல ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்தது தான் இந்த நாக் நாக். இந்த படத்தில் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கியானு ரிவ்ஸ், அனாடி ஆர்மாஸ், லாரன்ஸ் ஒய்சோ இவங்க தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி, ரெண்டு அழகான பொண்ணுங்க மலையில் நனைஞ்சிட்டு ஹீரோவோட கதவை தட்டுறாங்க, வீட்டு கதவை. அவரும் திறந்து உள்ளே வந்து இவங்களை வந்து அனுமதிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம கியானு ரிவ்ஸை வந்து செடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் என்ன ஆனது அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட ரேட்டிங் வந்து கம்மி தான், பட் இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவியாக வந்து அமைச்சிருப்பாங்க. இதுலேயும் வந்து நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்குது, 18+ சீன்ஸ் நிறையவே இருக்குது. நம்ம கியானு ரிவ்ஸ் வந்து சும்மா விளையாண்டுருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பரான படம் தான் வந்து இந்த நாக் நாக். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய படம் வந்து 2014 பெல்ஜியம் மூவியாக வெளிவந்த ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி தான் தி லாஃப்ட். இந்த படத்தோட சேம் ரீமேக் வந்து 2018 இங்கிலீஷ்லேயும் வந்து ரிலீஸ் ஆச்சு, பட் ஒரிஜினல் மூவி அளவுக்கு இந்த இங்கிலீஷ் மூவி நல்லா இருக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அதனால் பெல்ஜியம் படம், அதாவது 2014 வெளிவந்த இந்த லாஃப்ட் படத்தை பாருங்கள். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி, 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க 5 பேருக்கும் வந்து தங்களோட மனைவிகளுக்கு தெரியாமல் மற்ற பொண்ணும் கூட சந்தோஷமாக இருக்குதுன்னே சொல்லி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டோட கீ வந்து இந்த 5 பேர்கிட்டையும் ஒன்று ஒன்று இருக்குது. இவங்களோட அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, இந்த கீஸ் வந்து எக்காரணத்து கொண்டும் வேறு யாருக்கிட்டையும் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சீனில் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு பொண்ணு அந்த ரூமில் செத்து கிடக்கிறா. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க 5 பேர்கிட்ட மட்டும்தான் கீ இருக்குது. அப்படின்றப்போ போலீஸ் வந்து இவங்க 5 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் அந்த பொண்ணு எப்படி செத்தா, யார் கொண்டாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய படம் வந்து பாடி ஹீட். இந்த படம் 1981 ஒரு நல்ல த்ரில்லர் மூவியாக வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்தோட ஸ்டோரி, நம்ம ஊரில் வழக்கமாக பேசிப்பாங்க, மச்சான் ஒரு பொண்ணை நம்பி போகாத, கண்டிப்பாக வந்து உனக்கு பெரிய ஆப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தில் ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து கடைசி கிளைமேக்ஸ் முன்னாடி வர உங்களுக்கு சுத்தமாக யூகிக்கவே முடியாது இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப சூப்பராக, ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துலையும் வந்து உங்களால் அந்த ட்விஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டோட கிளைமேக்ஸ் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி லைனாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவினா கண்டிப்பாக இந்த பாடி ஹீட் சொல்லலாம். அந்த சேம் டைம் நிறைய 18+ கண்டென்ட்டும் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் கடைசியில் இருக்கக்கூடிய படம் வந்து வைல்டு திங்ஸ். இந்த படம் 1998 ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவியாக வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த படத்தோட ஸ்டோரி, ரெண்டு பொண்ணுங்க தன்னோட காலேஜில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் மேலே ரேப் அட்டம்ப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேஸை விசாரிக்க வர்றார் நம்ம ஹீரோ. அந்த கேஸை விசாரிக்கிறப்ப தான் தெரிய வருது இவருக்கு வந்து ஏதோ மர்மமான விஷயங்கள் வந்து இவங்க மூணு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் அந்த கேஸில் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிய வந்தது அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையை அமைச்சிருப்பாங்க. இந்த படத்துலையும் வந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் ப்ளேயோட இந்த படம் நகர்ந்து போகும். ஸோ தாராளமாக 18 வயசு மேலே இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை, இந்த மாதிரி 5 படங்களையும் வந்து இங்கே தாராளமாக பார்க்கலாம். ஒரு நல்ல த்ரில்லர் மூவி பார்த்த அனுபவம் இருக்கும். அந்த சேம் டைம்
எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டும் இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக விரும்புவீங்க. ஸோ நீங்கள்லாம் பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மற்றும் முடிவுகளையும் சந்திக்கிறேன். நன்றி.